Hi friends, now we are discussing the 2019 April 11th current affairs. First of all, let's talk about national news. First, India and Singapore have a joint military exercise, that is a Rano Pairshi. This is the 12th edition of this. This is the 12th edition of India and Uttar Pradesh. Babina military station la idu vandu recent ah nadandu mudichirukku idu vandu iru naattu edeyila irukra andha raanuva reethiyana oru inakkamana usulnilai erpadradhukkaga indha oru event vandu nadandu mudichirukku singapore avangalude currency pathinga singapore dollar avangalude president vandu halima yakub avangalude prime minister pathinga lee siang long adutha telugu poet k siva reddy இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான சரஸ்வதி சம்மன் அவார்டு இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 2018க்கான இந்த அவார்டை வந்து கே கே பிர்லா ஃபவுண்டேஷன் அவங்க வந்து தெலுங்கு போயட்டான கே சிவா ரெட்டி இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவருடைய கவிதை தொகுப்பான பக்காக்கி ஒட்டிகி லட்டே அப்படின்ற அவருடைய அந்த கவிதை தொகுப்புக்காக இந்த ஒரு அவார்டு வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக ஜஸ்டிஸ் விக்ரம் நாத் இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அமராவதியில் இருக்குது. இதை வந்து ஜனவரி 1st இந்த 2019 தான் இதை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கான இப்போ தலைமை நீதிபதியை இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் மேலே தேசிய பசுமை தீர்ப்பாயம் பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் வந்து ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. இது எதுக்காகனா ஆந்திர பிரதேஷில் இருக்கிற கிருஷ்ணா மற்றும் கோதாவரி நதிக்கரையில் இல்லீகலாக பார்த்தீங்கன்னா இந்த மண் கடத்தலில் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ இதை தடுக்கும் பொருட்டு அனுமோலி காந்தி அப்படின்றவர் ஆந்திராவில் தங்கியிருக்கிறவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் அவருடைய அந்த பெட்டிஷன் வந்து போட்டிருந்தாரு. ஸோ இதை தொடர்ந்து இந்த ஒரு ஃபைன் இதை தடுக்கணுன்ற பேரில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த ஸ்டேட் மேலே 100 கோடி ரூபாய் வந்து பெனால்ட்டி வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட் மேலே 100 கோடி ரூபாய் ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் அவங்களுடைய கவர்னராக இப்போ இருக்கிறவர் எஸ்எல் நரசிம்மன், அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு. ஆந்திர பிரதேஷில் இருக்க ஒரு சில முக்கியமான நேஷ்னல் பார்க்ஸ் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நேஷ்னல் பார்க், பாப்பிகொண்டா நேஷ்னல் பார்க். அடுத்ததா அட்மிரல் பிமல் வர்மா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த நேவல் அந்த சீஃப் அந்த அப்பாயின்மெண்ட் அதை வந்து எதிர்க்கிற விதத்தில் அவருடைய அந்த பெட்டிஷனை வந்து கவர்மெண்ட் கிட்ட ஃபைல் பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து அட்மிரல் கரம்பீர் சிங் அவரை வந்து அடுத்த தலைமை கடற்படை அதிகாரியாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி அந்த அப்பாயின்மெண்ட்டு ரீதியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சீனியாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ அப்பாயிண்ட் ஆகிருக்கிற வைஸ் அட்மிரல் கரம்பீர் சிங்கோடும் இந்த பிமல் வர்மான்றவர் 6 மாதம் சீனியர் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆனால் இவர் அப்பாயின்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத வந்து இப்போ வந்து கேட்டு இவர் வந்து பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா கேரளாவில் இருக்கிற பெரியாறு ரிவர் அது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கருப்பாக மாறியிருக்கு. அதில் இருக்க அந்த தண்ணி வந்து கருப்பாக மாறியிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரிவரில் இருக்கிற கொழுவா அப்படின்ற அந்த ஒரு மீன் வெரைட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து 100 கணக்கில் அந்த மீன் வந்து செத்து அந்த தண்ணியில் மிதந்துட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இது எதனாலனா இந்த தண்ணியினுடைய அந்த ஒரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சரியில்லை. அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதமான யூட்ரோஃபிகேஷன் நடந்திருக்கு. அதாவது அதில் இருக்க அந்த நியூட்ரிஷன் லெவல் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கேரளா அவங்களுடைய கேபிட்டல் வந்து திருவனந்தபுரம், அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா பினராயி விஜயன், அவங்களுடைய கவர்னர் வந்து பழனிசாமி சதாசிவம். அடுத்ததாக ஒரு சில இன்டர்நேஷ்னல் நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். அல்ஜீரியாவுடைய புதிய அதிபராக அப்தல் காதர் பென்சல்லா இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து முதல் முறையாக அப்பாயிண்ட் ஆகிருக்கிற ஒரு
புதுசாக அப்பாயிண்ட் ஆகிருக்கிற ஒரு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனாலும் இடைக்கால ஒரு அதிபராக தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் இருந்த அப்துல் அசிஸ் பௌட்டிஃப்ளிகா அவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா மக்கள் கிளர்ச்சி பண்ணி இப்போது இந்த ஒரு புதுசாக ஒரு அதிபர் வந்து கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உண்டாக்கியிருக்காங்க. அல்ஜீரியா அவங்களுடைய கேபிட்டல் அல்ஜயஸ், அவங்களுடைய கரன்சி தினார், அல்ஜீரியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நவருடன் பிடாவ். ஹைட்டி நாட்டினுடைய புது பிரதம மந்திரியா ஜீன் மைக்கேல் லாப்பின் இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இடைக்கால பிரதம மந்திரியாக அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு. இவரையே வந்து அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் ஜொவெனல் மாய்ஸ் வந்து பிரதம மந்திரியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பொசிஷனில் இருந்தவங்க ஜீன் ஹென்ரி சியன். ஹைட்டி அவங்களுடைய கேபிட்டல் போர்ட் ஆஃப் பிரின்ஸ், அவங்களுடைய கரன்சி வந்து கோடே. நியூசிலாண்டினுடைய பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் ரக துப்பாக்கிகள் அதை வந்து தடை செய்யறதுக்கான ஒரு மசோதாவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 119 உறுப்பினர்கள் வந்து இதுக்கு ஆதரவாக வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்த மசோதா வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கிரைஸ்ட் சர்ச் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு துப்பாக்கி சூட வந்து லைவாக ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் வந்து ஃபேஸ்புக் லைவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தார். ஸோ அதை தொடர்ந்து இந்த மாதிரியான இந்த துப்பாக்கிகளெல்லாம் வந்து தடை செய்கிறதுக்கான ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் அந்த நாட்டினுடைய அரசு வந்து ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இதுவும் ஒரு நடவடிக்கையாக வந்து கருதப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரியான துப்பாக்கிகளை வந்து 200 மில்லியன் நியூசிலாண்டு டாலர் மதிப்பு வரைக்கும் வாங்குற மாதிரி இந்த பில்லை வந்து ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நியூசிலாண்ட், அவங்களுடைய கேபிட்டல் வெல்லிங்டன், அவங்களுடைய இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து ஜெசிந்தா ஆர்டன், அவங்களுடைய கரன்சி வந்து நியூசிலாண்ட் டாலர். அடுத்ததா இஸ்ரேலினுடைய பிரதம மந்திரியாக பெஞ்சமின் நெட்டன்யாகு 5வது முறையாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு எதிராக போட்டியிட்ட முன்னாள் இராணுவ தலைவர் பென்னி கன்ஸ் அவருடைய அந்த தோல்வியை ஒத்துக்கிட்டதுனால இப்போ வந்து பெஞ்சமின் நெட்டன்யாகு அடுத்த பிரைம் மினிஸ்டராக திருப்பியும் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இஸ்ரேல் அவங்களுடைய கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஜெருசலம், இஸ்ரேலி கரன்சி வந்து ஷெக்கல். அடுத்ததா நேபாளில் இந்தியா சார்பில் ஒரு புதுசாக ஒரு மகப்பேறு மருத்துவமனை ஒன்றை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கான அந்த பெயர் பார்த்திங்கன்னா சந்திர நாராயண் யாதவ் மெமோரியல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல். இது வந்து நேபாளில் இருக்கிற சிராஹா அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்மளுடைய இந்தியன் அம்பாசிடர் டு நேபாள் மஞ்சீவ் சிங் பூரி அவர் வந்து இதை வந்து இன்னாகரேட் பண்ணி வச்சுருக்காரு. இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 25 பெட்டு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நேபாள் அவங்களுடைய கேபிட்டல் காட்மாண்டு, அவங்களுடைய அஃபிஷியல் கரன்சி நேபாளிஸ் ருபி, அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து கேபி ஹோலி. பிரிட்டன் நாட்டில் ஆன்லைன் ஹார்ம்ஸ் ஒயிட் பேப்பர் அப்படின்ற பேரில் ஒரு ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பொதுமக்களுடைய கருத்து கேட்புக்காக இந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா அங்கே இருக்கிற சமூக வலைதளங்கள் அதாவது ஃபேஸ்புக் ட்விட்டர் மாதிரியான சமூக வலைதளங்கள், ஸோ அந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸில் யூசர்ஸ்னுடைய அவங்களுடைய அந்த சேஃப்கார்ட் அதேமாதிரி முக்கியமாக குழந்தைங்களுடைய அந்த ஒரு சேஃப்டி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற விதத்தில் இந்த ஒரு பேப்பர்ஸ்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கண்டென்ட் அந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணணும் மாதிரியான ஒரு சில ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைகள் வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஜிட்டல் கல்ச்சர் மீடியா அண்ட் ஸ்போர்ட்ஸ் அவங்க வந்து இதுக்கான ப்ரொபோசல் வந்து கொடுத்துருக்காங்க. யுகே அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் தெரேசா மே, பிரிட்டன் அவங்களுடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா லண்டன், அவங்களுடைய கரன்சி வந்து ஸ்டெர்லிங். அடுத்ததாக ஒரு சில பிஸ்னஸ் நியூஸஸ் பார்க்கலாம். இமாமி நவரத்னா கூல் ஆயில் அதனுடைய பிராண்ட் அம்பாசிடராக பாலிவுட் ஆக்டர் வருண் தவான் அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேட்டு இவர் தான் வந்து இந்த நவரத்னா கூல் ஆயில் அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்க்க முடியும் அப்படின்ட்டு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஷாருக் கான், அமிதாப் பச்சன் மாதிரியான ஃபேமஸான ஃபேஸஸ் நம்ம இதில் பார்த்துருப்போம். இனிமேட்டு வருண் தவான் அவரும் வந்து இந்த விளம்பரத்தெலாம் வருவார் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்ததா
ஆல்ஃபபெட் இந்த கம்பெனி கூகுளினுடைய பேரண்ட் கம்பெனி இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக ஆஸ்திரேலியாவில் அவங்களுடைய ஒரு விங்ஸ் அப்படின்ற சப்சிடரி மூலியமாக கமர்ஷியல் ட்ரோன் சர்வீஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆளில்லா விமானம் அப்படின்ட்டு சொல்லப்படுற இந்த ட்ரோன்கள் மூலியமாக ஆஸ்திரேலியன் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா காஃபி, சாப்பாடு, அதே மாதிரி மருந்து முதலானவை பார்த்தீங்கன்னா அவங்களோட டோர் ஸ்டெப்பில் வீட்டுக்கே வந்து கொண்டு போய் டைரெக்டாக வந்து டெலிவரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான அவங்க அது அப்ரூவல் பார்த்தீங்கன்னா சிவில் ஏவியேஷன் சேஃப்டி அத்தாரிட்டி சிஏசிஏ அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியா, அவங்களுடைய கேபிட்டல் கேன்பரா, அவங்களுடைய கரன்சி டாலர், ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஸ்காட் மாரிசன். அடுத்ததா HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் லிமிடெட், அவங்க நம்ம இந்தியாவிலேயே வந்து டாப் பொசிஷனில் வந்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய மொத்தமாக அந்த சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா 2.42 trillion rupees அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக வந்து ரெண்டாவது இடத்துல ICICI ப்ரொடென்ஷியல் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து இருக்காங்க. இந்த டேட்டாவை அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற மொத்தமாக அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸினுடைய மொத்த அந்த சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா 24.46 trillion rupees அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. HDFC அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. அவங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் ஆதித்யா புரி. இந்தியாவில் இருக்கிற இந்த எஃகு உற்பத்தி பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதிக அளவில் தேவைப்படுது அப்படின்ட்டு இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமாக நம்மளுடைய அந்த ஸ்டீல் அந்த டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 2019 7.1% வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2020 7.2% வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக கட்டுமானத்துறை, சரகப்பட்டகம், அதே மாதிரி ரயில்வே துறையில் டெவலப்மெண்ட்ஸ்க்காக இந்த தேவை வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஒரு சில பேங்கிங் நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். எமிரேட்ஸ் இஸ்லாமிக் பேங்க் அவங்க வந்து அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வாட்ஸ்அப் மூலிமா வந்து பேங்கிங் சர்வீஸ் வந்து கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது எமிரேட்ஸ் இஸ்லாமிக் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இனிமேல் அவங்களுடைய வாட்ஸ்அப் அந்த சேவை மூலிமா அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணுறது, அதேமாரி அவங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அதெல்லாம் வந்து பிளாக் பண்ணுறது அன்பிளாக் பண்ணுறது மாதிரியான சர்வீஸஸ் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு இஸ்லாமிக் பேங்க் அப்படின்ற அந்த பெயரை எமிரேட்ஸ் இஸ்லாமிக் பேங்க் வந்து பெற்றிருக்காங்க. எமிரேட்ஸ் இஸ்லாமிக் பேங்க் இவங்களுடைய அந்த ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்குது. இவங்களுடைய சேர்பர்சன் வந்து ஹெஷம் அப்துல்லா ஹல் காசம், இவங்களுடைய சிஓ வந்து சாலா அமீன். அடுத்ததா அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினட் அவங்க வந்து ஒரு சில பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அதாவது அரசு வங்கிகள் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா எம்டிஎன் சிஓஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கினுடைய எம்டிஎன் சிஓவாக கர்ணம் சேகர் இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கனரா பேங்கினுடைய எம்டிஎன் சிஓவாக ஆர்ஏ சங்கர நாராயணன் இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க் அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஆர்கே யதுவன்ஷி இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சிண்டிகேட் பேங்க்கில் நாகேஸ்வர் ராவ் இவர் வந்து ஸ்பெஷல் டியூட்டி அண்ட் ஃபுல் டைம் டைரக்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடாவுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக முரளி ராமசுவாமி இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் அப்படின்ற பெயரில் இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்ட் அவங்க ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அந்த வளர்ச்சி விகிதம் வந்து 2019 7.3% வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2020 7.5% வரைக்கும் இந்தியாவுடைய அந்த வளர்ச்சி விகிதம் ஜிடிபி க்ரோத் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக நம்மளுடைய அந்த ஃபிஸ்கல் பாலிசி, அதேமாரி முதலீடுகள், உள்நாட்டு தேவைகள், ஸோ இதன் பொறுத்து இந்த மாதிரியான இந்த ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்ற மாதிரி IMF வந்து கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ கடந்து போன 2018 இந்தியாவுடைய அந்த வளர்ச்சி விகிதம் 7.1% இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பேர்ட் டு சைனா இது வந்து பார்த்தீங்கன்னா 6.6% சைனீஸ் க்ரோத் இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அகெயின் இந்தியா தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கனாமி அப்படின்ற அந்த டைட்டிலை வந்து இன்னமும் வச்சுருக்கோம் அப்படின்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. IMF அவங்களுடைய தலைமை அலுவலகம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்குது. அவங்களுடைய சிஇஓ கிறிஸ்டின் லகாடி.
அடுத்து ஒரு சில ஸ்போர்ட்ஸ் நியூஸஸ் பார்க்கலாம். விஸ்டன்ஸ் லீடிங் கிரிக்கெட்டர்ஸ் ஆஃப் தி இயர் 2019 இந்த அவார்ட்ஸ் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுடைய இந்தியன் மென்ஸ் டீம் கேப்டன் விராட் கோலி வந்து லீடிங் மேல் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்மிருதி மந்தலான்ற நம்மளுடைய இந்தியன் ஃபீமேல் டீமில் விளையாடுறவங்க அவங்க வந்து ஃபீமேல் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுடைய லெக் ஸ்பின்னர் ரஷித் கான் இவர் வந்து லீடிங் T20 கிரிக்கெட்டர் இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. அடுத்ததா ஏஷியன் கேம்ஸில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்க நம்மளுடைய விமென்ஸ் ஷார்ட் புட் பிளேயர் மன்பிரீத் கவுர் அவங்கள வந்து 4 வருஷத்துக்கு நம்மளுடைய ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி நடா அவங்க வந்து பேன் பண்ணியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க. இது எதனாலனா அவங்க மேலே நடத்தப்பட்ட ஊக்கு மருந்து சோதனையில் அவங்க வந்து தடை செய்யப்பட்ட விஷயங்கள் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அது நிரூபிக்கப்பட்டதுனால இந்த ஒரு 4 வருஷம் தடை வந்து இவங்க மேலே போடப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஒரு சில ஒபிச்சரிஸ் டெத் நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். கேரளாவை சேர்ந்த முன்னாள் நிதி அமைச்சர் கரிக்கோழக்கல் மணி அவர் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார். அதே மாதிரி மணிப்பூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஹோல்கோமாங் ஹவுகிப் இவர் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார். நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.